ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிங்க. கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ தக்காளியை நம்ம அதில் போட்டு வதக்கி வைக்க போகிறோம். தக்காளி நல்லா குழையணும். அப்படி குழையிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு 2 or 3 மினிட்ஸ் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை திறந்த மாதிரியே இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியெலாம் பாருங்கள் அப்படியே இழுத்துக்கிச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம இதை நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுற போகிறோம். தக்காளியை மிக்சியில் இதை பாருங்கள், குற குறன்னு ரொம்ப நைஸாக இல்லாமல் அப்படி குற குறன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுன்னு வச்சுக்கிங்களேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சேன் தக்காளியை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இழுத்துக்கிச்சு, நல்லா கொதி வருது. இப்போ இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள், நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. காரம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கடுகு தூள், நம்ம தாளிக்கு யூஸ் பண்ணுற கடுகை அப்படியே மிக்சியில் டைரெக்டாக, மிக்சியில் பச்சை கடுகை அப்படியே டைரெக்டாக மிக்சியில் அடித்து எடுத்தது 1 ஸ்பூனு. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இஞ்சி, வெறும் இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூனுக்கு. ஒரு 20 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சமாக போடுறேன், பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நாள் இதை வந்து வேகட்டும். ஆயில் மேலே அப்படி கக்கிக்கிட்டு வெளியே வருது. இந்த மாதிரி கக்கின்னு வெளியே வரும்போது புளி, நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஏன்னா தக்காளி பழம் புளிப்பு இருக்கும், புளியும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துங்க. உங்களுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு, டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். புளி ஊற்றி இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் எண்ணெய் வந்து கசிஞ்சு வெளியே வரணும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்கள் மேலே கசிஞ்சு வருது. ஒரு 2 முறை நல்லா கிளறி விட்டுக்குவோம்.
எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் கசிஞ்சு வெளியே வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நாள் பட இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு தாராளமாக இருக்கும். இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி இட்லி தோசைக்கு நீங்கள் சும்மா கொஞ்சோண்டு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. எல்லாத்துக்குமே இது வந்து சப்பாத்தியில் அப்படியே மேலாக்க கொஞ்சம் அப்படியே தடவி அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஆல் இன் ஆல் அழகுராஜா இவர் தான். சாப்பாட்டுக்கும் நல்லா இருப்பார், தொட்டுக்கவும் நல்லா இருப்பார். இட்லி தோசை எந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றினாலும் சரி, கேவுரு மாவு தோசை, அப்புறம் நம்ம கோதுமை மாவு தோசை, நீங்கள் ரவா தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னொரு 1 மினிட் வேகட்டும். கொஞ்சம் கிளறிவியாக விட்டேன்னா கொஞ்சம் லாங்காக நான் ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது 1 வாரம்தான் வரும், அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்கன்னு இருப்பீங்க இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். இதை ஒன்று கொண்டாங்க விட்டோம்னா எண்ணெய் அப்படியே மேலே பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் விட்ட உடனேவே அப்படியே எண்ணெய் மேலே அப்படியே கக்குது பாருங்கள். இதை நீங்கள் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் ஒரு நடுவில் ஒரு தீயை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க பாருங்கள், நல்லா கட்டி ஆகிடுச்சு, நல்ல வாசனை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றி வச்சுட்டு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆலினால் அழகுராஜா, நீங்கள் எதுக்கு தொட்டுக்கிட்டாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு காமெடியன் போல் எந்த இடத்துல வேணால் காமெடியனை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்டருந்து விடைபெறது சுதாகர். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.